ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் அனைவருக்கும் இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் ஃபேமிலி சார்பாக இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிளான சவுத் இந்தியன் வெஜ் தாலியும், அதுக்கப்புறமா அதை விட சிம்பிளான ஒரு சின்ன வெஜ் தாலி ரெசிபியும் நான் வந்து காமிக்க போகிறேன். ரெண்டு வெஜ் தாலி ரெசிபி நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் இன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தாலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், ரெண்டாவது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு கப் அளவு துவரம் பருப்பு எடுத்து நல்லா வந்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில். அடுத்து ரெண்டு பெரிய சைஸ் முருங்கைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் மசாலா தூள் வகைகள்லாம் சேர்த்துடலாம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பெலாம் ஆன் பண்ணலை, நம்ம நார்மலாகவே சேர்த்துட்ருக்கோம் குக்கரில். கடைசியாக தான் வந்து அடுப்பு ஆன் பண்ணணும். இப்போது ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் ஆனில் வச்சு நல்லா வந்து ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், குக்கர் மூடி போட்டு மூடியாச்சு, விசில் வச்சு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு, காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு, பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க, அது ஹீட் ஆனதும் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப கம கமன் மணக்கும். அடுத்து அதில் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிடலாம். அடுத்து கால் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு நாலு வரமிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக உடைச்சி அந்த தாளிதத்தோடு சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க, சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த தாளிச்சோம்ல, அதை எடுத்து இந்த சாம்பாரில் கொட்டிடலாம். சூடாக இருக்கும்போதே கொட்டிடுங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் மணமும் நல்லாயிருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நட்சத்திர சோம்பு, ரெண்டு பட்டை, அதுக்கப்புறமா நார்மல் சோம்பு, நாலு வந்து மிளகு, இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதடிக்கும் நல்லா வந்து வதக்கிக்கிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் மசாலா தூள் வந்து சேர்க்கணும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா, அரை ஸ்பூன் கரம் மசாலா, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிச்சன் கிங் மசாலானா என்னென்னு கேட்குறீங்க, அது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து வாங்கிக்கிறலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், 10-15 நிமிஷம் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட உருளைக்கிழங்கு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைடாக நான் வந்து அரிசியை வந்து பானையில் போட்டிருந்தேன், அது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சாதத்தை வடித்து ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒயிட் ரைஸும் தயார். அடுத்து வாழைக்காய் சிப்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு 4 வாழைக்காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வந்து கலந்து வச்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்கு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு, எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி சிப்ஸு சீவுறதுல வந்து சீவி விட்டுறலாம். டைரெக்டாக எண்ணெயில் சீவி விடுங்க, அப்போ தான் பெர்ஃபெக்டான வாழைக்காய் சிப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
பாருங்கள் எல்லா வாழைக்காயும் வந்து விழுந்திருக்கு. சூப்பராக தனித்தனியாக நிற்கிதில்ல. இந்த மாதிரி நிற்கணும்னா டைரெக்டாக வந்து நம்ம எண்ணெயில் வந்து போட்டுறணும். பாருங்கள் வாழைக்காய் சிப்ஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சோம்ல உப்பும் மஞ்சளும் அந்த தண்ணியை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த வாழைக்காயில் விட்டுருங்க. டைரெக்டாக அந்த எண்ணெயில் விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் அந்த சத்தம்லாம் நல்லா அடங்கிட்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம வாழைக்காயை வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா வாழைக்காயும் நம்ம பேட்ச் வைஸாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளோட வாழைக்காய் சிப்ஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ அடுத்தது நான் லெமன் ரைஸ் தாளிக்க போகிறேன். அதுக்கு ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கொத்து கருவேப்பிலை தாளிச்சிடலாம், நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து 1 கைப்பிடி அளவு நிலக்கடலை வேர்க்கடலை வந்து சேர்த்துடலாம். அடுத்து 4 சிகப்பு மிளகாய் வரமிளகாய் இருக்குல்ல, அதை வந்து உடச்சி சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் கடலை நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பளை சாறு வந்து சேர்க்குறேன். சூடாக இருக்கும்போதே சேர்த்துருங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளை ரைஸ் வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு வெள்ளை ரைஸ் வந்து சேர்க்குறேன். இப்போ பாருங்கள் சாதத்தை சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளோட லெமன் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். ஒரு பிளேட் வச்சு எல்லாத்தையும் சர்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறேன். அதுக்கடுத்தது உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சோம்ல, அதை வச்சிடலாம். அடுத்தது இதில் கொஞ்சம் போல் லெமன் ரைஸ் வந்து சர்வ் பண்ணுவோம். அடுத்து கொஞ்சம் போல் வெள்ளை சாதம். கடைசியாக நம்ம செஞ்சு வச்ச மொறுமொறுப்பான வாழைக்காய் சிப்ஸ், அதையும் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான சவுத் இந்தியன் லஞ்ச் மெனு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் செய்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபஸ்ட்டு மெனு வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். 2வது வெஜ் தாலி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஈஸியாகவும் இருக்கும். சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் தாளிதம் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இதெல்லாம் தாளிக்க போகிறோம். இது லைட்டாக வந்து கொட்டிட்டு அந்த எண்ணெயில் வந்து இதனுடைய வாசனையெல்லாம் இறங்குற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ அதனுடைய வாசனை இறங்கினதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையை சேர்த்துக்கோங்க. நிலக்கடலையை நல்லா வறுத்து விடுங்க. நிலக்கடலை வறுபட்டதுக்கப்புறமா ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மஞ்சளுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க போதும். வதக்குனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன ரைஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இது வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளோத்துக்கு நீங்கள் வந்து எலுமிச்சம்பளத்துடைய அளவை மட்டும் கூட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த நிலக்கடலையுடைய அளவையும் கூட்டிக்கோங்க. இது வந்து 2 கப் அளவுக்கு சாதம் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி, சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. ஏன்னா அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய புளிப்பு சுவையெல்லாம் அந்த சாதத்தோடு சேரணும். அதுக்காக இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மணம் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. எப்போதுமே ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது நீங்கள் கடைசியாக அதை கிளறும் போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும், மணமும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிட்டு இது அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். நம்ம வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா செய்ய போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போதுமே சமைக்கிறதுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், முற்றிலும் ஆப்ஷனல் தான் நெய், நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் வேணாம் அப்படின்னா. அதுக்கப்புறமா 1 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு
சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிரியாணிக்கெல்லாம் நறுக்கும் இல்லையா, அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு இதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. இதனுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு அரை தக்காளியை அந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சிக்கன் மசாலா இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கிறலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கோங்க. இது வந்து பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி. உங்ககிட்ட காஞ்ச பட்டாணி இருந்தது அப்படின்னா அதை நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். இது ஒரு லைட்டாக வேகட்டும், ஒரு நிமிஷத்துக்கு இது வேகட்டும். அடுத்து ஒரு உருளைக்கிழங்க 4 விசில் விட்டு அதுக்கப்புறமா வந்து தோலை உரிச்சிட்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கிறலாம். நல்லா அந்த உருளைக்கிழங்கு வெந்திருக்கு பாருங்கள். இப்போது இதை சேர்த்துக்கிறலாம். சட்டுன்னு வெந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். அந்த மசாலா எல்லாம் வந்து உருளைக்கிழங்கோட ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக அந்த கரண்டி வச்சுட்டு மசிச்சு மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிரேவி நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். அந்த உருளைக்கிழங்குலாம் மசிஞ்சு வந்தது அப்படின்னா கிரேவி மாதிரி நிறையா கிடைக்கும். ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க, நல்லா இருக்காது தொட்டுக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனை கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிரட்டிக்கோங்க. அடுத்து மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்மளுடைய கூட்டு தயாராகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மெத்தடில் செய்யுங்க, வீடே கம கமானு மணக்கும். அது மட்டும் இல்லை, டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்துட்டோம். ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இதை நம்ம டிஃபன் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணிடலாம். சாதத்தை பெரிய டப்பாவில் வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக தயாராகிருக்கு நம்மளோட லெமன் சாதம். அதே போல் பட்டாணி மசாலாவும் ரொம்பவே அருமையாக தயாராகிருக்கு. இந்த லெமன் சாதமும் அதுக்கப்புறமா இதுக்கு வச்சுருக்க இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டும் ரொம்பவே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.